ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோஜித் க்ரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான ரோட்டுக்கடை இட்லி சாம்பார்லாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஒரு பட்டை 4 கிராம்பு போட்டுக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 4 வெங்காயம் இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். இதையும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வீட்டில் இருக்க குழந்தைங்க கருவேப்பிலை தழை சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி வதக்கும் போது வதக்கி அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து தெரியாது. 3 தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அதை வந்து அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் பருப்பு எடுத்து உள்ளே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக பருப்பு வச்சுக்கோங்க. இதை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலத்தில் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் வந்து உள்ளே போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளி இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து போட்டு தாளிச்சிக்கலாம். தக்காளியும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லாவே வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கூடவே பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பருப்பு வந்து நல்லா வேகும்போது நல்லா வாயில் கடிப்படும். குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் குழம்பு கொதிக்க கொதிக்க அப்படியே வந்து கல்லாட்டவே மாறிடும். இந்த குழம்பு வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது அப்பப்போ வந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க. இந்த குழம்புக்கு நம்ம தேங்காயே போட தேவையில்லை, போடாமே அது கல்லாட்ட தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வந்து கல்லமாவுக்கு அரைச்சி ஊற்றுவாங்க, நம்ம வந்து பருப்பு வந்து அரைச்சி ஊற்றுறோம். அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோஜித் க்ரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.